வணக்கம். வேந்தரின் 11 மணி செய்திகளுக்காக கௌதமி ராஜாரா. தலைப்புச் செய்திகள். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டாயம் தேர்ச்சியாக்கப்படுவார்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு முதல் கட்ட தேர்தல், மக்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. பெரும்பான்மையை நிரூபிப்பாரா முதல்வர் உத்தவ் தாக்கரே? மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. சென்னையில் இன்று அதிகாலை முதல் பரவலாக பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. சென்னையில் கடந்த 3 தினங்களாக அதிகாலை நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே கனமழை பெய்து வருகிறது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், போரூர், கிண்டி, மீனம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளிலும், தாம்பரம், வண்டலூர், மறைமலை நகர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, திருவாரூர், சிவகங்கை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை நீடிக்கும் எனவும், சென்னையில் அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை அடுத்துள்ள தாம்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், சேலைவூர், மேடவாக்கம் மற்றும் குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் கரைபுரண்டு ஓடியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. இருப்பினும் இந்த பகுதிகளில் உள்ள ஏரி மற்றும் குளங்கள் மழை காரணமாக வேகமாக நிரம்பி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 5வது நாளாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம், தலைஞாயிறு, திருத்துறைப்பூண்டி, வேளாங்கண்ணி, நாகூர், தரங்கம்பாடி, சீர்காழி, கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடற்கரை கிராமங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்கு ஆளாகினர். கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் அரசு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழைநீர் தேங்காதவாறு வடிகால், வாய்க்கால் அமைத்து தருவதுடன் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை, தேவக்கோட்டை, திருப்பத்தூர், இளையான்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திருவாரூர், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், ஆமூர், புலிவலம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதுடன் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. இதனிடையே மத்திய இந்திய பெருங்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 5 மற்றும் 8ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு வைத்தாலும் 3 ஆண்டுகளுக்கு அனைவரும் கட்டாயம் தேர்ச்சி பெறுவார்கள் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3 ஆண்டுகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் தரம் கண்காணிக்கப்படும் என கூறினார். ஆசிரியர்களின் கற்றுத்தரும் முறையை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், பொதுத் தேர்வு குறித்து மாணவர்களின் பெற்றோர்கள் அச்சமடைய தேவையில்லை என கேட்டுக்கொண்டார். அரசு கொடுக்கப்பட்டிருக்கிறது 3 ஆண்டு காலத்திற்கு அந்த மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டும். தேர்வு எழுதி முடிந்தவுடன் அத்தனை பேரும் 100% அவர்கள் தேர்விலே வெற்றி பெறுவார்கள். ஒன்று, இதற்கு பிறகு மாணவனுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை முதலமைச்சர் அவர்கள் ஆராய சொல்லியிருக்கிறார். அப்படி வருகிற போது மேலும் கூடுதலாக அவர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கும் ஆண்டுகளை நீடிப்பதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்று வரும் முதல்கட்ட வாக்குப்பதிவில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. முதல்கட்டமாக 6 மாவட்டங்களில் உள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 37,83,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலுக்காக 3,900 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளில் உள்ள வாக்கு மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் டிசம்பர் 23 எண்ணப்படுகிறது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி 4 நாட்களில் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் மகா விகாஷ் அகாதி கூட்டணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக நேற்று முன்தினம் பதவியேற்றார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்குமா என்ற எதிர்பார்ப்பு அம்மாநில மக்களிடையே எழுந்துள்ளது. இடைக்கால சட்டப்பேரவை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திலீப் வால்சே பாட்டில் புதிதாக பதவியேற்ற 6 அமைச்சர்கள் முறைப்படி பேரவையில் அறிமுகம் செய்யப்படுகின்றனர். அதனைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. தெலுங்கானாவில் பெண் கால்நடை மருத்துவர் எரித்து கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகில் எரிந்த நிலையில் மற்றொரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள சைபராபாத் பகுதியில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட பெண் கால்நடை மருத்துவரான பிரியங்கா ரெட்டியின் உடல் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டது. லாரி ஓட்டுநர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து பெண் மருத்துவரை பெட்ரோல் ஊற்றி எரித்ததை கண்டறிந்த போலீசார் குற்றவாளிகள் 4 பேரையும் கைது செய்தனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் பிரியங்காவின் உடல் எரிக்கப்பட்ட இடத்திற்கு அருகே ஷம்ஷாபாத் பகுதிக்கு உட்பட்ட சித்துகுட்டா பகுதியில் மற்றொரு பெண்ணின் உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனிப்படை அமைத்து விசாரணை நடைபெறும் எனவும் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விரிவான விசாரணை நடைபெறும் என ஐதராபாத் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கால்நடை பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் எரித்து கொலை செய்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்லூரி மாணவ மாணவிகளும் பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். தமிழ் வழி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறது. அமைச்சர் பாஸ்கரன் கவலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதாக கதர்வாரிய தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் வேதனை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக கூறினார். பள்ளியில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களின் சேர்க்கைக்கு சமூக அமைப்புகள் உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், கிராமப்புற பள்ளிகளில் மாட்டை கட்டி வைக்கும் சூழல் நிலவுவதாக வேதனை தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் 1,18,00,000 மதிப்புள்ள தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கொழும்புவிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் இருக்கையில் தங்கக் கட்டிகள் இருப்பது தெரியவந்துள்ளது.
விமானத்தை சுத்தம் செய்யும் பணியாளர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் இருக்கைக்கு கீழே இருந்த 1 கோடி மதிப்புள்ள 2.5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் மலேசியாவில் இருந்து வந்த ஃபைசல் முகமது என்பவரிடம் 18 லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் வெள்ளி சந்தையில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவிகளின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளிச்சந்தை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அங்குள்ள ஆசிரியர் பிரகாஷ்குமார் என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். மாணவிகளின் புகாரை அடுத்து பள்ளி முன்பு திரண்ட பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்தனர். 6வது படிக்கும் 2 மாணவிகளை பலாத்காரமாக ஆசிரியர் ஒருவர் பலாத்காரம் செய்து 2 மாதங்களாக தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். அதை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தின மாத்திரத்தில் அதிகாரிகள் அந்த நபரை காப்பாற்றுவனமாக 10 நாள் லீவ் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அதனால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். பிரகாஷ்குமார் என்ற வாத்தியார் 2 மாத காலமாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். அந்த வாத்தியார் தலைமறைவாகிவிட்டார். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உள்ளோம். இந்த 12 வயது மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமை இனி எந்த மாணவிக்கு ஏற்படாத வண்ணமாக இது உடனடியாக தக்க நடவடிக்கை எடுத்து இந்த பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சீன்சியத்தை தடுத்து நிறுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன விவசாய பகுதிக்கு சம பங்கீடு நீர் வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய விவசாயிகள் வைகை மற்றும் பெரியாறு அணைகளிலிருந்து கடைமடை விவசாயத்திற்கு சம பங்கீடு நீர் வழங்கவில்லை என குற்றஞ்சாட்டினர். மேலும் சிவகங்கையில் ஒருபோக சாகுபடிக்கு கூட நீர் வழங்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். வைகை ஆற்றிலே ஒரே நதிநீரிலே ஒரே மாதிரியான சம பங்கீடு விவசாயிகளுக்கும் குடித நீருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பகுதியிலே 3 போகமும் 2 போகமும் அதே நேரத்திலே 1 போகத்திற்கு கூட சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைகை பாசனத்திலும் பெரியார் பாசனத்திலும் 1போக சாகுபடிக்கு உத்தரவாதம் வழங்கி தமிழக முதலமைச்சர் அரசாணை வழங்க வேண்டும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கால்வாயில் அரசியல் காரணங்களுக்காக தண்ணீர் திறக்கப்படாமல் இருப்பதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் வினய் தலைமையில் விவசாயிகள் சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் உசிலம்பட்டியில் 58ஆம் கால்வாய் திட்டப்பணிகள் நிறைவடைந்தும் அரசியல் காரணங்களுக்காக கால்வாயில் இன்னும் தண்ணீர் திறக்கப்படவில்லை என கூறி அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் குடிமராமத்து பணிகள் என்ற பெயரில் குளம் கால்வாய்களை தூர்வாருவதாக கூறி அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 58 கால்வாய்க்கு வந்து 67 அடி வந்தாதே தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை இருக்கிறதுனால 57 அடி வந்தாதே தண்ணி திறக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வந்து வரவிடாமல் 67 ஏற விடாமே வந்து 58 கால்வாய்க்கு போகக்கூடாது அப்படின்ற முறையிலே வந்து தண்ணியை வந்து கீழே ராம்நாடு திறந்துடுறாங்க. அது வந்து ஒரு அதில் வந்து தலையீடு அரசியல் தலையீடு இருக்குன்றதை நாங்கள் வந்து சந்தேகப்படுறோம். அப்படி வந்து தண்ணியை நிறுத்தி அது வந்து பங்கீடு பண்ணணும். அதில் வந்து ரொம்ப முறைகேடு நடக்குது. போர்லாம் வந்து 1000 அடி படம் தண்ணியை கிடைக்குது. 1000 அடியில் தண்ணி எடுத்து விவசாயம்ன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அந்த தண்ணியை விட்டுட்டால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெருகும். அதை வந்து நாங்கள் வந்து கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சியர் வச்சிருக்கோம். அதை அரசுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. கரூரில் நடைபெற்ற கணித கண்காட்சியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சின்ன ஆண்டாங்கோவில் பகுதியில் மனிதன் வாழ்க்கையில் கணிதம் மிக அவசியம் என்பதை உணர்த்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. அதில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். மேலும் விளையாட்டு, இசை ஆகியவற்றைக் கொண்டு கணித தத்துவத்தை மாணவர்கள் விளக்கி கூறினர். நிறைய பேர் வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ மேக்ஸ் எக்ஸ்போ வச்சுருக்கோம். எங்கள் ஸ்கூலில் இப்போ நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ மேக்ஸ் வந்து ஒரு சின்ன பேப்பர்லேருந்து ஒரு பெரிய பில்டிங் வரைக்கும் மேக்ஸ் இருக்குது. நிறையா பேர் வந்து மேக்ஸ்னாலே ரொம்ப பயப்படுறாங்க, மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஆனால் மேக்ஸ் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறையா யூஸ் ஆகுது. அதெல்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். வாகனங்களில் ஃபாஸ்டேக் பொருத்தாவிட்டால் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் இரட்டிப்பு அபராதம் செலுத்த வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது 15 நாட்கள் கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது.
ஃபாஸ்டேக் அட்டையை பொருத்தும் முறை, பயன்பாடு, சிறப்புகள் குறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகள். நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களையும் சாலைகள் மூலம் இணைத்து அதனை பராமரிப்பதற்காக மத்திய அரசு வாகன ஓட்டிகளிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டணம் வசூலித்து வருகிறது. இதற்காக சாலைகளில் ஆங்காங்கே டோல்கேட்டுகளை நிறுவியுள்ளது. ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் டோல்கேட்டில் குவிவதால் போக்குவரத்து நெரிசல், எரிபொருள் வீணாவது, பயண நேரம் அதிகரிப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதேபோல் சரக்கு போக்குவரத்தும் தாமதமாகிறது. இதனை கருத்தில் கொண்டே மத்திய அரசு ஃபாஸ்டேக் முறையை கொண்டு வந்துள்ளது. மெயினாக ஃபாஸ்டேக்ன்ற அடுத்த வாரத்துலேருந்து இம்ப்ளிமெண்டேஷனு, ஸோ அதுக்கு பெஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். அதனால தான் இங்கே வந்திருக்கேன். பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரௌடு குறையும் உங்களுக்கு டோல்கேட்டில். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டே வந்து 2% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆன்வர்ட் ரிட்டர்ன் ஜேர்னி உங்களுக்கு டைமிங் தெரில. முன்னாடி வந்து நீங்கள் வந்து 2-way ஃபேர் எடுக்கணுமா, இல்லாட்டி மல்டிபிள், அதாவது சிங்கிள் ரிட்டர்ன் ஜேர்னி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அதை கால்குலேட் பண்ணும் டைம் எல்லாம். ஸோ அதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஃபாஸ்டேக் ஒரு ப்ரிபெய்டு கட்டண முறையாகும். இந்த கார்டை வாகனத்தின் விண்ட்ஸ்கிரீனில் ஒட்டினால் டோல்கேட்களை வாகனங்கள் கடந்து செல்லும் போது அந்த டேக் ஸ்கேன் செய்யப்பட்டு தானாகவே கட்டணத்தை கழித்துக் கொள்ளும். இதனால் டோல்கேட்டுகளில் நிறுத்தாமல் வாகனம் செல்ல அனுமதிக்கப்படும். இதனால் ஃபாஸ்டேக் திட்டத்தை வரவேற்பதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஃபாஸ்டேக் இந்த டோல்கேட்டில் நடக்கக்கூடிய கொள்ளைகள் வந்து இனிமேல் ஒயிட் ஆகும். அதை வந்து நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். டோல்கேட்டில் வந்து முறைகேடாக பணம் வசூல் பண்ணப்படுது, காலாவதியான டோல்கேட்டில் வசூல் செய்யப்படுவது, ஒப்பந்ததாரதே இல்லாத டோல்கேட்டில் வசூல் செய்யப்படுது சொன்னோம். அது வந்து இப்போ இந்த ஃபாஸ்டேக் மேலே ஒயிட் மணியாக மாறும்போது இந்தியா முழுக்க இருக்கிற டோலில் எவ்வளோ பணம் கலெக்ஷன் ஆகுதுன்றது இதில் தெரிய வரும். ஆனால் காலாவதியான டோல் இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ மதுரவாயில் டு தாம்பரம் காலாவதியான டோல், அங்கே ஒப்பந்ததாரரே இல்லை. பர்னூர் டோல் பார்த்தீங்கன்னா கடந்த 13 ஆண்டுகளாக எந்த வேலையும் நடக்கலை, ஆனால் தொடர்ந்து காசு வசூல் பண்ணான். ஆகவே இது மாதிரி டோலில் வரக்கூடிய வெளிப்படைத்தன்மை எங்களுக்கு தெரிய வரும். அந்த டோல்லையும் ஃபாஸ்டேக்கில் வசூல் பண்ணணும் தான் எங்களுடைய கோரிக்கை. நாடு முழுவதும் உள்ள 500க்கும் அதிகமான டோல்கேட்டுகளும், தமிழகத்தில் 48 டோல்கேட்டுகளும் உள்ளது. எனவே ஃபாஸ்டேக் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு மை ஃபாஸ்டேக் என்ற செயலியையும், 1033 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் அறிமுகம் செய்துள்ளது. ஃபாஸ்டேக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா நாங்கள் க்யூவில் நிற்க தேவையில்லை. டோல்கேட்டில் ஒவ்வொரு டோல்கேட்லேயும் 10-20 நிமிஷம் நாங்கள் நின்று தான் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. இங்கேருந்து நாமக்கல் போகிறதுனா 7-8 டோல்கேட் இருக்குது, அதுலேயே 1 hour வேஸ்ட் ஆகிடுது. இப்போ ஃபாஸ்டேக்னால அங்கே வெயிட் பண்ணுற டைமிங் எல்லாம் நமக்கு சேவிங் ஆகும், நம்ம ட்ராவலிங் குயிக் ஆகிடும். அதுதான் வரவேற்கத்தக்கது. இந்த ஃபாஸ்டேக் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஃபாஸ்டேக் முறையால் அடுத்த 5 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் வருவாய் 100,000 கோடியை தாண்டும் என கூறப்படுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஃபாஸ்டேக் திட்டம் பொதுமக்களிடம் எந்த அளவுக்கு வரவேற்பை பெறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக் மற்றும் செய்தியாளர் ரா வினோத்குமாருடன் கே என் வடிவேல். லண்டனில் பயங்கரவாத தாக்குதலில் 2 பேர் பலி, மர்ம நபர் போலீசாரால் சுட்டுக் கொலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. லண்டன் நகர பாலத்தின் மீது வன்முறை செயல்களில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். இங்கிலாந்தில் தேம்ஸ் ஆற்றின் குறுக்கே லண்டன் சவுத் வாக் பகுதிகளை இணைக்கும் பாலத்தில் மர்ம நபர் ஒருவர் பொதுமக்களை துப்பாக்கியால் சுடுவதாகவும் கத்தியை கொண்டு தாக்குவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கிருந்த மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தி மோப்பநாய் உதவியுடன் மர்ம நபரை சுட்டுக் கொன்றனர். மர்ம நபரை சுட்டதில் பொதுமக்கள் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கூட்டமாக உள்ள இடத்தில் குண்டுகளுடன் மர்ம நபர் தாக்க வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டாயம் தேர்ச்சியாக்கப்படுவார்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு முதல் கட்ட தேர்தல், மக்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. பெரும்பான்மையை நிரூபிப்பாரா முதல்வர் உத்தவ் தாக்கரே? மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. இத்துடன் வேந்தரின் 11 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.